ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட்ஃபோன் கேமிங் சென்ட்ரிக்காக இந்தியன் மார்க்கெட்டில் தவிர்க்க முடியாத ஒரு ஸ்மார்ட்ஃபோன்னே சொல்லலாம். இந்தியன் மார்க்கெட்டில் அதுவும் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் அண்டு 30K ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே ROG ஸ்மார்ட்ஃபோன்லாம் இருக்கிற மாதிரியான அந்த மேக்லிவ் ட்ரிகர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட்ஃபோன் நமக்கு மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் கேமிங் சென்ட்ரிக்காக ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்மார்ட்ஃபோனாக இந்த போக்கோ F3 GT மார்க்கெட்டில் இருந்துச்சு. அண்ட் இதனுடைய நெக்ஸ்ட் வேரியண்ட்டாக இப்போ போக்கோ F4 GT அப்படின்ற ஒரு ஸ்மார்ட்ஃபோன் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. இந்த விருப்பம் இருக்கும் நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட்ஃபோன் இவங்க சைனீஸ் மார்க்கெட்டில் ரெட்மி பிராண்டிங்க்கு கீழே லான்ச் பண்ண ரெட்மி K40 கேமிங் அடிஷன் அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட்ஃபோனை தான் இந்தியன் மார்க்கெட்டில் ரீபிராண்ட் பண்ணி போக்கோ F3 GT அப்படின்ற நேமில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வரப்போகிற இந்த போக்கோ F4 GT அப்படின்ற இந்த ஸ்மார்ட்ஃபோனும் சைனீஸ் மார்க்கெட்டில் இவங்க ரெட்மி பிராண்டிங்க்கு கீழே அடுத்து லான்ச் பண்ண போகிற ரெட்மி K50 கேமிங் அடிஷன் அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட்ஃபோனை தான் இந்தியன் பிராண்டிங்கில் நெக்ஸ்ட் போக்கோ F4 GT அப்படின்ற இந்த ஒரு நேமில் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த Redmi K50 அப்படின்ற இந்த ஸ்மார்ட்போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற அந்த டீடைல்ஸும் இப்ப இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கு. ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் ரெட்மியே அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்றது டிப்ஸ்டர்ஸ் வழியா நமக்கு லீக் ஆகியும் கிடைச்சிருக்கு. அதனால இந்த Redmi K50 சீரீஸ்ல இவங்க என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுக்க போறாங்களோ இதுதான் அப்படியே நமக்கு இந்த போக்கோ F4 GT ஸ்மார்ட்போன்லயும் இருக்க போகுது. ஸோ அதை வச்சுதான் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த போக்கோ F4 GT ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, எப்ப என்ன மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெயினாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட்ஃபோனில் நமக்கு மேக்லிவ் ட்ரிகர்ஸ் அப்படின்ற அந்த கேமிங்கான அந்த எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் பட்டன் ட்ரிகர்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க. டாப்பில் 2 ட்ரிகர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ட்ரிகர்ஸ் இந்த போக்கோ F4 GT ஸ்மார்ட்ஃபோனில் இருக்குமா, இந்த ஸ்மார்ட்ஃபோனில் நமக்கு மேக்லிவ் ட்ரிகர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, இல்லை இந்த வாட்டி அந்த மேக்லிவ் ட்ரிகர்ஸ் ஃபிசிக்கல் ட்ரிகர்ஸை கட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஆக்சுவலாக இந்த போக்கோ F4 GT அப்படின்ற ஸ்மார்ட்ஃபோன்லையுமே நமக்கு போக்கோ F3 GT எப்படி அந்த 2 ஃபிசிக்கல் பட்டன் மேக்லிவ் ட்ரிகர்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த போக்கோ F4 GT ஸ்மார்ட்போன்லயுமே நமக்கு அந்த பிசிக்கல் மேக்லிவ் ட்ரிகர்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த போக்கோ F4 GT ஸ்பெஷலா கேமர்ஸ்க்காக கேமிங் ட்ரிகர்ஸோட இந்த மேக்லிவ் ட்ரிகர்ஸோட இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்மார்ட்போனும் லான்ச் ஆக போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட்போனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்க போகுது, இதனுடைய டிசைன் அவுட்லுக்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தின எக்ஸாக்டான டீடைல்ஸ் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. சைனாவில் அவங்க லான்ச் பண்ண போற இந்த ரெட்மி K50 சீரீஸ் என்ன மாதிரியான டிசைன்ல கொண்டு வராங்களோ அதே டிசைன்ல தான் இந்த போக்கோ F4 GT கொண்டு வருவாங்க அப்படின்னாலும் இப்போ வரைக்கும் ரெட்மி K50 சீரீஸும் என்ன மாதிரியான எக்ஸாக்டான லுக்கில் இருக்க போகுது அப்படின்றத பற்றின எந்த ஒரு லீக்ஸும் நமக்கு கிளியராக கிடைக்கல. அதனால இந்த போக்கோ F4 GT எப்படி இருக்க போகுது, போக்கோ F3 GT மாதிரியான டிசைன்லேயே அவுட்டுக்குள்ளே கொடுக்க போகிறாங்களா, அதில் நமக்கு பேக் சைட் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க, அந்த பேக் சைட் அந்த LED லைட்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஸ்மார்ட்ஃபோன்லையும் இருக்க போகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இப்போதைக்கு நம்மகிட்ட கிளியராக இல்லை. அடுத்து மற்றபடி இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன, என்ன மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட இந்த ஸ்மார்ட்ஃபோன் இந்த போக்கோ F4 GT அப்படின்ற ஸ்மார்ட்ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட்ஃபோனில் 6.67 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே, 2K ரெசல்யூஷனில் ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளேயில் ப்ரொடக்ஷனுக்காக கால்னிங் கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் இருக்கும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ்
ரெக்கமெண்டட் அது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல மினிமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில டிஸ்பிளே 2K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது, பட் 145Hz ரெஃப்ரெஷ் ரேட்டா இல்ல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டா அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா கன்ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 4700mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது ஆல்ரெடி ரெட்மியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெட்மி K50 சீரிஸ்ல 120Hz கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில 120Hz கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல நமக்கு எடுத்து வர போறாங்க. இந்த போக்கோ F4 GT-ல 4700mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 120Hz கான ஹைப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செக்மெண்ட் என்ன மாதிரியான கேமரா ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் போனில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைட் மொத்தம் 3 கேமரா கொடுக்க போகிறாங்க. அதில் 64MP ப்ரைமரி கேமரா சாம்சங்குடைய ஐசோசெல் GW3 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக 13MP அல்ட்ராவைட் ஆங்கிள் அண்ட் 2MP மேக்ரோ அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 கேமரா இந்த ஸ்மார்ட் போனுடைய பேக் சைட் ரியர் சைடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே ஃப்ரண்ட் சைடுனு பார்க்கும்போது 16MP செல்ஃபி கேமரா தான் இந்த போக்கோ F4 GT ஸ்மார்ட் போனில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில கேமரா சென்ட்ரிக்கா போக்கோ F3 GT-ல இருந்து பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போறது இல்ல. அதுல இருக்கிற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் தான் இங்கேயுமே நமக்கு கொடுக்க போறாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா, ஆல்ரெடி ரெட்மி K50 சீரிஸ்க்கான இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப்டிராகனுடைய 8 Gen 1 சிப்செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெட்மி தரப்புல இருந்து அவங்க லீக் பண்ணியிருந்தாங்க. சோ அதை வச்சு பார்க்கும் போது இந்த போக்கோ F4 GT ஸ்மார்ட் போன்லயுமே ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 இந்த ஒரு சிப்செட்டோட பேக் பண்ணி இந்த போக்கோ F4 GT ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் அதே சமயம் இன்னொரு ஃபேக்டர் சொல்றாங்க, இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த போக்கோ F4 GT Redmi K50 சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு போக்கோ F4 GT அப்படிங்கற நேம்ல வர போகுது. சோ அப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ரீபிராண்ட் பண்ணி வரும்போது இந்த ப்ராசஸரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Snapdragon 8 Gen 1 க்கு பதிலா Mediatek உடைய Dimensity 9000 இல்லனா Snapdragon உடைய Snapdragon 870 மாதிரினா இந்த சிப்செட்டோட பேக் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படிங்கற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில ப்ராசஸர் மட்டும் இன்னும் ஆபீஷியலா கன்ஃபார்ம் ஆகல. Snapdragon 8 Gen 1 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒருவேளை அது இல்ல அப்படின்னா Dimensity 9000 இல்லனா Snapdragon 870 இந்த சிப்செட்டோட பேக் பண்ணியுமே இந்த போக்கோ F4 GT இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால இந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இந்த போக்கோ F4 GT-ல என்ன இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போக்கோ F3 GT மாதிரி இந்த ஸ்மார்ட் போனும் கேமிங் சென்ட்ரிக்கா கேமர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால இதுல கேமிங் சென்ட்ரிக்கா அதுல கொடுத்திருந்த மாதிரியே இந்த மைக்ரோஃபோன் பார்க்கும்போது ட்ரிபிள் மைக்ரோபோன் சைடுல ஒரு எக்ஸ்ட்ரா மைக்ரோபோனோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வைஃபை ஆண்டனாவும் போக்கோ F3 GT-ல கொடுத்திருந்த மாதிரி ஸ்பெஷலா கேமிங்கான ஒரு வைஃபை ஆண்டனாவோட ட்ரிபிள் வைஃபை ஆண்டனாவோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்பீக்கர்ஸ் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்க போறாங்க. டெடிகேட்டட் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்காது. 3.5mm ஆடியோ ஜக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்காது. பட் டைப் சி கான அந்த கன்வெர்டர் போக்கோ F3 GT-ல கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்குமா இருக்காதா அதுவும் ஒரு சின்ன க்வெஸ்சன் மார்க்கா தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல கேமிங் உடைய வைப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணி கொடுக்கிறதுக்காக வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் சைபர் என்ஜின் அல்ட்ரா வைட் பேண்ட் மோட்டர் அப்படின்ற இந்த ஒரு எக்ஸாக்சஸ் ஆப்டிக்ஸ் மோட்டர் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. இது அபிஷியலா ரெட்மியே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரெட்மி K50 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ல இந்த சைபர் என்ஜின் மோட்டர் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத அபிஷியலா அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில போக்கோ F4 GT-லயும் இந்த ஒரு வைப்ரேஷன் மோட்டர் தான் இருக்க போகுது. அதனால இந்த கேமிங் உடைய வைப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டரா இன்னுமே என்ஹான்ஸ்டான ஒரு வைப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி போக்கோ F3 GT அந்த ஸ்மார்ட் போன்ல இருந்த ஒரு மெயின் பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் தான். ஏன்னா இந்த போக்கோ F3 GT ஸ்மார்ட் போன்ல தெர்மல் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல, கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்துச்சு. சோ அதை இந்த போக்கோ F4 GT-ல கண்ட்ரோல் பண்றதுக்காக இன்னுமே பெட்டரான ஒரு வேப்பர் கூலிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டியூவல் வேப்பர் சேம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. இதனால போக்கோ F3 GT-ஐ விட இந்த ஸ்மார்ட் போன் இன்னுமே பெட்டரா தெர்மல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரியுமே ஒரு எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பட் இருக்க போகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் போன்லையும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் இந்த போக்கோ F4 GT அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனும் நெக்ஸ்ட் கொண்டு வர போறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பெக்ஸோட எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எதிர்பார்க்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் 40,000 45,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட் குள்ள இந்த போக்கோ F4 GT அப்படின்ற ஸ்மார்ட் போன் நாம இந்த வீடியோல சொன்ன இந்த ஸ்பெசிபிகேஷன் Snapdragon 8 Gen 1 2K டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz கான சார்ஜர் அப்படின்ற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 40,000 to 45,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த போக்கோ F4 GT அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி மார்ச் இல்லைனா ஏப்ரல் மாதம் இந்தியன் மார்க்கெட்ல இந்த போக்கோ F4 GT லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது.
மற்றபடி ரெட்மி சைனாவில் லான்ச் பண்ண போகிற இந்த ரெட்மி கே ஃபிஃப்டி சீரீஸை இந்தியன் மார்க்கெட்டுக்கு போக்கோ எஃப்ஓ ஜிடி அப்படின்ற நேமில் இவங்க ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாம் இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட பேக் பண்ணி 40-45,000 ரூபா அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.